டேய் துபார், அந்த பொண்ணு காலை 9 மணிலேருந்து சாதாரண 4 மணி வரைக்கும் வீட்லேயே தான் இருக்கும். அப்பப்போ பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வரும். கரெக்டாக சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் வீட்டிலேருந்து கோச்சிங் கிளாஸ் கிளம்புது. இப்போ அந்த கோச்சிங் கிளாஸ் கூட நம்ம பாஸ் அவங்க அப்பா கிட்ட அடி வாங்கினது கட்டு. இப்போ வேற ஃபாரின் மாப்பிள்ளைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, அது சம்பந்தமா யாரையோ பார்க்கணும்னு அந்த பொண்ணு அனுப்பியிருக்காங்க. எப்படியோ நைட்டு 10 மணிக்கு அந்த பொண்ணு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிடும். அந்த பொண்ணு கரெக்டாக 10 மணிக்கு ரிட்டர்ன் ஆவான்னு எதை வச்சு சொல்ற? சைலண்டா பேசுறா நினச்சி அவங்க அப்பா சத்தமா பேசியிருந்தாண்டா, அதான் இவ்வளோ அக்யூரேட்டா சொல்றேன். எனக்கு பொண்ணு தூக்க தாண்டா கஷ்டம், கார்லாம் ஈஸி. புரியலடா? எனக்கு பொண்ணு இல்லை, அது தூக்க தான் கஷ்டம், கார்லாம் ஈஸி. நான் கொடுக்குற போனை நாளைக்கு நான் சொல்ற டைம். டேய், அந்த பார்டெண்டர் கிட்ட சொன்னியா? என்ன சார் நீங்க, கஜா சார்க்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? இப்போ என்ன பண்ணணும்? நீ சிக்னல் கொடுக்கும்போது அவங்க வீட்டில் போனை போடணும், அவ்வளோதானே? சிக்னல் கொடுத்தா பண்ணுறோம். பாருமாங்க, ஏதோ சம் பிரச்சனை போயிட்டு இருக்கு நினைக்கிறேன். நான் போய் என்னன்னு பார்த்து வந்துடுறேன், அது வரைக்கும் வண்டியில வெயிட் பண்ணு. ஹலோ கஜேந்திரனோட இந்த லவ் விஷயமா? என்னடா மச்சான், அந்த அவளை வச்சு செஞ்சிட்டான்டா. என்னடா, அந்த பொண்ணு வீட்டுல போய் மாட்டீங்கடா? ஏய் பேசுறது அவனே இல்லடா, அவன் பொண்டாட்டிடா. என்னது பொண்டாட்டியா? என்னடா சொல்ற? டேய் மாமா பசங்களா, என்னடா நடந்துட்டு இருக்கீங்க? போட்டு கலாய்க்கல மச்சா, சத்தியமா கலாய்க்கலடா, உண்மையை சொல்றடா, பசமா மாட்டினோம்டா, பயமா இருக்குடா, கிரைம் ரேட் வேற கூடினே இருக்குது. பசமா அந்த பொண்ணை கார்ல விட்டு ஓடிடலாமா? மயக்க தெரிஞ்சு அந்த பொண்ணை வச்சு போயிடும், காரு நம்ம தெரியல மச்சா. டேய் என்னடா நினைச்சிருக்க, எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து அவன் மேல டவுட்,
நீ தான் விசாரிச்ச புடுங்கன்னு சொன்ன. சத்தியமான பத்தி விசாரிச்சடா, எல்லாத்தையும் சொல்லிட்டாடா. ஆனா இந்த ஒரு மேட்டர் மட்டும் சொல்லாம மறைச்சிட்டா, அவங்க கிட்ட கைட்ட மாட்டலான்னு. மாட்டி ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ண வச்சிருக்கடா. அடி ஹலோ, எங்க வீட்டு பொண்ண தூக்கிட்டு நிம்மதி இறந்துருவீங்களா? இப்பவே கமிஷனர்ட்ட பேசி இன்னும் 1 ஹவர்ல போலீஸ் வச்சு உங்களை தூக்கல. உங்க பொண்ணு எங்கிட்ட சேஃபா தான் இருக்கு. திரும்ப 10 நிமிஷம் கூப்பிடுறேன். டேய், இப்பதுக்கு நீ 10 நிமிஷத்துல கால் பண்றேன்னு சொன்ன. டேய், எப்படியும் அந்த பொண்ணை நம்ம தான் போய் பத்திரமா விட போறோம். இந்த பொண்ணை விட்டு அவங்க என்னென்ன பண்றேன்னு சொல்றாங்க. நாளை நீ போலீஸ் காசு தரணும்டா, இல்லைன்னா சாவடிச்சிருவான். அதான் அந்த அமௌண்ட் அவங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். சே, அதெல்லாம் வேலைக்காகமாடா. டேய், சும்மா வர்றதுக்கு பணம் வாங்கிட்டு வரலாம்டா. இங்க பார், இதை மட்டும் நம்ம கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிட்டோம்னா கண்டிப்பா மாட்டவே மாட்டோம்டா. சரி மச்சா. என்னப்பா, இங்க பாருங்க, எனக்கு ஒரு 10 லட்சம் அர்ஜென்டா தேவைப்படுது. நாளைக்கு ஈவினிங்குள்ள கொடுங்க, உங்க பொண்ணை நாங்க விட்டுறோம். 10 லட்சம் நான் தரேன். எங்க எடுத்துட்டு வரணும் சொல்லு, நான் வரேன். ஆனா என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, அது உங்க கையில தான் இருக்கு. போலீஸ் கிட்ட மட்டும் போனீங்க, உங்க பொண்ணு என்கிட்ட தான் இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுங்க. என்னடா இவன், பேரம் கூட பேசாம 10 லட்சம் கேட்டா பொசுக்குன்னு தரேன்ட்டான். அப்ப எக்ஸ்ட்ராவே கேட்டுக்கலாமோ? ஏறு. ஹலோ, சொல்றத கவனமா கேளுங்க. ஹலோ சொல்லுங்க. நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன், நீங்க என்ன பார்க்க ட்ரை பண்ணாதீங்க. நீங்க வந்த கார்லயே பணத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு பக்கத்துல இருக்கிற புள்ளியார் கோயில் போயிடுங்க. பணம் பேக்ல ஏதாவது ட்ராக் எல்லாம் வச்சு என்ன காட்டி கொடுக்கணும்னு நினைச்சா, உன்னை சுத்தி 12 பேர் பக்காவா ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. 10 லட்சத்துக்கு 12 பேரா? ஏன் 10 லையா? இங்க பாரு, ஒழுங்கா ஒரு ஆட்டோ வச்சு பக்கத்துல இருக்கிற கோயில் போயிட்டீங்க, நாங்க தூக்கின வண்டி அங்க இருக்கும். அது எத்தனை அப்படியே வீட்டுக்கு போயிடு. காசை வாங்கிட்டு அப்படியே சீட் பண்ணிட்டீங்கன்னா, நீ பணத்தை கொடுக்குற மாதிரி எங்களை ஏமாத்திட்டீனா? இங்க பார், உங்ககிட்ட வெறும் பணம் தான் இருக்கு, எங்ககிட்ட பொண்ணு இருக்கு. அதனால நான் சொல்றதா நீ செய்யணும். ஓ, ஹலோ ஹலோ ஹலோ, யாரா வண்டியை விட்டு ஆட்டோ ஆட்டோ வண்டி வண்டி எடு வண்டி எடுப்பா. எங்க சார் போனா? பக்கத்துல இருக்கிற பிள்ளையர் கோயில் போடுவோம். பின்னாடியே 12 பேர் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்கன்னு சொன்னா வர்த்தனை கூட காணும். இங்கதான்ப்பா, நிறுத்து நிறுத்து. இந்தாப்பா. மட்டும்ாட்டானுங்க. ஹலோ ஹலோ சார், நான் தான் வைஸ் தான். சொல்லுங்க. உங்க காரியை இவ்வளவு நியாயமா ஒப்படைச்சிருக்கோமே, உங்க பொண்ணையும் நாங்க ஒப்படைச்சிருவோம். அவ்வளவு பண்ணாதீங்க சரியா? இன்னைக்கு நைட்டு ஷார்ப்பா 12 மணிக்கு வசந்தகோ பிரிட்ஜ். எங்க? விவேகன்கோ பிரிட்ஜு கீழே. பொண்ணை விட்டுருவோம், நீங்க சேஃப்டியா வந்து கூட்டு போயிடுங்க. விவேகன்கோவா? எஸ். ஐயோ, என்னங்க காசெல்லாம் வாங்கிட்டு அலைய வைக்கிறீங்க? ஓகே 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 ஓகே. வசந்தன் கோ சொன்னமா, விவேகன் கோ சொன்னமா? சொல்றா. ஆமா, செம்ம தெளிவாகறானா. யாரா? அதான் மச்சான், நேத்து பார்ல பார்த்தமே. அப்பனா அட்வான்ஸ் அக்கவுண்ட்ல 2 லட்சம் போட்டுட்டு இருக்கானா? நாடோடிகள் சசிகுமார் மாதிரி ஒரே ஒரு ஹெல்ப் தான்.
அதை மட்டும் நம்ம படிட்டோம்னு வச்சுக்கே, நம்ம மொத்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்டா. எல்லாத்தையும் விசாரிச்சேன், அவன் லவ் என்னவோ சீரியஸ் தான். அப்புறம் அந்த பொண்ணு கூட எடுத்த செல்ஃபிலாம் கூட காட்டினாடா. அப்படியே பேசிட்டு இருந்தோம், திடீர்னு ஃப்ளோவில் அழ ஆரம்பிச்சிட்டான். இவனெல்லாம் அப்படியே விட்டுடாதடா, சரியான பேக்கு வச்சு செய்யணும். இவெல்லாம் கையில் காசை வச்சுன்னா என்ன பண்ணணும் தெரியாமல் சுற்றிட்டு இருக்காண்டா. இப்போ நம்ம தேவைக்கு இவன் தான் சரியான பீஸ். டேய், அவனை நம்பலாமா? பக்காவா விசாரிச்சிட்டேன், உண்மையாவே செம்ம வெயிட்டு பார்ட்டி தான். அவன் தான் நமக்கு கையில காசு கொடுத்தனால. அப்ப என்னடா மச்சான் அவனும்? பா, அந்த பொண்ணை அவனுக்கு பக்கத்துல வச்சு நினைச்சு கூட பார்க்க முடியலடா. ஏய், வெறும் 500 ரூபா டிஸ்கவுண்ட், அதுக்கே அந்த பொண்ணு என்கிட்ட வந்து பேசிச்சு. இதே இருந்தாலும் இவ்வளவு பணம் வச்சுதான் தெரிஞ்சா சும்மா விடும். பணம் தான் எல்லாம். பணம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் தமனா, இந்த பக்கம் ஹன்சிகா, நடுவுலமா அண்ணாச்சுமா நின்னு ஜாலியா செல்ஃபி கூட எடுத்துக்கலாம். பல்லு வளர்க்குற நேரத்துல பஞ்சு. எனக்கு வேற ஆப்ஷன் இல்லைன்றதுனால நீ சொல்றது கேக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு அவனை பார்க்கணும். பிரதர், நீங்க அந்த பொண்ணை லவ் பண்றீங்க, ஓகே, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்றாங்களா? அந்த மாதிரி ஏன் பாஸ் கேக்குறீங்க? அந்த பொண்ணு என்னை லவ் பண்ணாமல உங்களுக்கு கலர் கலர் சூஸ் வாங்கி தரேன். இல்ல, நான் கேக்குறதுக்கு மட்டும் தெளிவா ஸ்ட்ரைட்டா ஆன்சர் பண்ணுங்க. உங்க பேர் சொல்லி கூப்பிட்டா அவங்க வருவாங்களா? ஏன் என் பேர் சொல்லி நீங்க எதுக்கு பஸ் கூப்பிடுறீங்க? பிரதர், உங்களுக்காக தான் பிரதர். சார், தப்பாருங்க, கண்டிப்பா வருவா பஸ். இது போதும் பிரதர். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன் விஷயம், எங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாது. இவனுக்கு வேற சிஸ்டரு, அப்புறம் ஏதாவது தப்பாயிடுச்சுன்னா ஃபேமிலியில பெரிய ப்ராப்ளம் ஆயிடும்ல. நீங்க வேற ஆர்வத்துல போயிட்டு செம்மையா வாங்கி வந்துருக்கீங்களா? உங்க மூஞ்சி வேற நல்லா ரிஜிஸ்டர் ஆயிருக்கா? அதனால நான் சொல்லிட்டு இருக்கோம், அந்த பக்கம் மட்டும் தலை காட்டிடாதீங்க. அப்புறம் இந்த விஷயம் நாங்க தான் பண்றோன்றது யாருக்குமே தெரியக்கூடாது, முக்கியமா உங்க கேர்ள் ஃபிரெண்டுக்கு தெரியக்கூடாது. ஓகேவா? ஓகே பாஸ். கல்யாணத்துக்கு அப்புறமா கீர்த்திய கண்கலங்காம பாத்துப்பீங்கல்ல? வீட்டுல வெங்காயம் கூட கட் பண்ண விட மாட்டேன் பாஸ். ப்ராமிஸா? பெரியம்மா ப்ராமிஸா. இந்த ப்ராமிஸ் போதும் பாஸ். என்னதான் உங்க தங்கச்சி நான் கல்யாணம் பண்ணாலும் நம்மளாம் ஒரே ஃபேமிலி, நம்ம வேற அவன் வேற. இல்ல, உங்களையும் நான் நம்புறேன் பாஸ். நாங்களும் உங்களை நம்புறதுனால தான் ஹெல்ப் பண்றோம். அப்புறம் இந்த பேமெண்ட் அதெல்லாம் பண்ணல. இல்ல, ஜிஎஸ்டியோட சேர்த்து கொடுத்துருங்க. அப்படியே அந்த சர்வீஸ் டாக்ஸும் சேர்த்து கொடுத்துருங்க. அப்புறம் சிஸ்டரோட லவ்வர் பாஸ். எங்களுக்கு சிஸ்டர் செம்ம பாஸ். அவங்களோட அந்த ரெகுலர் ஷெட்யூல் மட்டும் கேட்டு வச்சுக்கடா, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். அதுதான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே பாஸ். பா, எங்களோட பயங்கர ஒரு அப்டேட்ல இருக்கீங்க, சூப்பர். நாங்கள் பார்த்துக்குறோம் மற்றதை. பார்க்கறதுக்கு மட்டும்தான் நீங்க ஓகே. டேய், நான் கடை ஓப்பன் பண்ணுறப்ப கூட உன்ன தான் சீஃப் கெஸ்டாக கூப்பிட்டேன். ஆனால் என்னைய வச்சு செஞ்சிட்டால, நான் கூட கடன் தானே வாங்கினேன், நீ தான் சைடில் என்ன வச்சு சம்பாரிச்ச. உண்மையை சொல்லு, உனக்கும் அந்த போலீஸ்க்கு என்ன சம்பந்தம்? பிரதர், உங்களை மாதிரி நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம். நீங்கள் எல்லாம் மிடில் கிளாஸு, உங்களால் லோக்கலாக இறங்கவும் முடியாது, ஐஃபையாக யோசிக்கவும் முடியாது. நான் வேணாம் அந்த போலீஸ்காரன்ட்ட சொல்கிறேன், உன்ன பின்னா பார்த்து வாங்கிப்பான். வேணும்னா உன்னை மாத்திரம் கண்டுக்கிறாம விட்டுற சொல்கிறேனே. எனக்கு லோக்கலாவும் ஐஃபையும் யோசிக்க தெரியாது, ஆனால் எப்படி கிரிமினலாக யோசிக்கணும்னு தெரியும். இப்போ உன கட்டி தொங்க விடுற. சூப்பர் பாஸ். நாளைக்கு வயிற்று வலியில தூக்க மாட்டிட்டேன்னு சொல்லுவாங்க, ஏன்னா உன்னை நோண்டா நிறைய பேர் வெளில வருவாங்கல்ல. டேய் டேய், என்னடா சொல்ற? டேய், அவளை தூக்கிடா. சேர தூக்கிட்டுமா? வித்தியாசமா தூக்கட்டும். டேய், கட்டு பண்ண. இருடா இருடா இருடா. டேய் இருடா சொல்றடா. டேய் இருடா சொல்றடா. இருடா. டேய், இவன் மூஞ்சி கிளியரா தெரியுதான்னு பாரு. ஆமாமா, இந்த உலக்க மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம். தெளிது தெளிது சொல்லு. இன்ஸ்பெக்டர் அப்பாத்துறை என் பிரதர் தான். பிரதர் என்னது? பிரதர் தான் பிரதரா? அப்படிலாம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்றான். நான் பழையபடி முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் பிரதர். தம்பி, எங்க கிட்டே வா. டேய், சும்மாறா, நீ சொல்லு. இன்ஸ்பெக்டர் அப்பாத்துறை என்னோட பிரதர் தான். சிட்டியில இருக்கிற அன்னோன் ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ்லாம் அவர் என்கிட்ட கொடுப்பாரு. நான் அதை வச்சு உங்களை மாதிரி கேள்வி கேட்க ஆள் இல்லாத பசங்களுக்கெல்லாம் லோன் வாங்கி கொடுப்பேன். வர்ற வருமானத்தில் அவருக்கு 50, எனக்கு 50. நான் லோன் வாங்கி கொடுக்குற டீட்டெயிலெலாம் அப்பாத்துறைகிட்ட கொடுப்பேன். அவர் அவங்கள மிரட்டி ஒரு கட்டிங் வாங்குவார், அதில் அவருக்கு 50, எனக்கு 50. அன்னோன் ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நாங்கள் ஒரு அப்ளிகேஷனே டெவலப் பண்ணியிருக்கோம் பிரதர். இந்த வீடியோ லீக் பண்ணால் நெட்ஒர்க்காரன் தான் காசு சம்பாதிப்பான். நம்ம ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்கலாம் பிரதர். பாஸ், பயங்கரமான ஆளாக இருக்கான் பாஸ். ஆமாம், அதனால தான் கட்டி போட்டு வச்சுருக்கீங்க. ஒரே முட்டையை அவுச்சது இல்லாமல் ஆம்லேட்டரை போட பார்க்குறான். இவன்ட்டு எப்படி பேசலாம் சரிப்பட்டு வராது. ஒரு கட்டிங்கை போட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன்.
இது எலெக்ஷன் நேரம், கடை லீவுன்னு கூட தெரியாம கட்டிங் போட போறான். இவனை எல்லாம் கூட வச்சிருந்தா சின்ன குழந்தை கூட ஏமாத்தும் பிரதர். தம்பி, நாங்க நேரத்தை வாங்கி வச்சிட்டோம், மூடுறீங்களா? வழக்க பிரதர், அது பழசு பிரதர், கைத்த பத்திரம் அவுத்து விடுங்க. பாரின் சரக்கு ஃபுல் பாட்டில் பிராண்ட் நியூ, நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம் பிரதர். ஏய் சார், கேக்குறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லணும், புரியுதா? உண்மையிலே நீ அவன் ஃப்ரெண்டு தானா? சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? நானும் அவனுக்கு சின்ன வயசுல ஃப்ரெண்டு சார், பார்க்கறது கூட ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்போம். இந்த ஊரே சொல்லு சார், அவன் எனக்கு உயிர் சார். உயிர? ஆமா சார். ஏய், அவன் உயிர் எடுக்க சொல்றான் தெரியுமா சார்? யார பத்தி வேணா தப்பா பேசுங்க, என் ஃப்ரெண்டை பத்தி மட்டும் தப்பா பேசுறது அப்புறம் டென்ஷன் ஆகும். ஏய் சார், அவன் பேச வேணாம் சார். அவனை போட சொல்லிட்டான், கேக்குறியா? ஆமாண்டா. நாளைக்கு சன்ரைஸ் பார்க்க நீ இருக்க மாட்டேன். எப்படி நைட்டு அவன் தப்பிக்க பார்ப்பான், அவனை விட்டு அது அவனா தப்பிக்கிற மாதிரியே இருக்கட்டும். கண்டிப்பாக இவன் அவனை காண்டாக்ட் பண்ணுவான், இவனை வச்சு நான் அவனை பிடிக்கிறேன். ஏய், அவன் செம்மையாக பயந்துக்கிறான்னு நினைக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என்னடா அவனை எப்படியாவது நான் எஸ்ஸாக வைக்கிறேன்டா. ஏய் பார்த்துக்க மாட்டீங்க. ஓ சின்னடா, ரொம்ப பயமா இருந்தா எப்படியான காப்பாற்றினா? ஓ தண்ணி கூட அப்புறமா குடினா, கொஞ்சம் கருணை காட்டினா ப்ளீஸ்டா. ஓ சின்னடா ப்ளீஸ்டா. சும்மா சவுண்ட் விடாத, ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லி உடைய வச்சு செஞ்சிட்டான்ல. அவன் செஞ்சிட்டான், எவனையுமே நம்ப கூடாதுரா. இப்படிதான் ஒருத்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு சொல்லி அண்ணன் முறையே உசார் பண்ணிட்டு போயிட்டான் தெரியுமா? லைஃப்ல எவனை வேணாலும் நம்பலாம், ஆனா ஃப்ரெண்டை மட்டும் நம்பவே கூடாது. நீ சொல்றது கேடுதானா? பொடி போனா கெச்சிடுனா, உசுர் போனா கெடிக்கமாடா. என் ஃப்ரெண்டு நம்பி ஆசமா போயிட்டேன்டா. நைட்டு கூட போட்டுருவாங்க. என்ன போட்டுருவானுங்க? நீ தப்பிச்சா நான் தான் மாட்டிப்பேன். பசங்க எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு. கரெக்டான டைம் பார்த்து நான் உங்களுக்கு சிக்னல் தரேன். பிரதர், நீங்க என்ன பண்றீங்க? இடியாடி ஃபெல்லோ. இவரு தாங்க மிஸ்டர் கஜேந்திரன், உங்களை சின்சியரா லவ் பண்ணாருன்னு சொன்னல, அது இவரு தான். ஆமா, இட்ஸ் மீ, கம் டா. இவரா? ஆமா. இவரே போட்டு கொடுத்து பயவுல. ஒரு நாளைக்கு எத்தனை மிஸ்ஸிங் கேஸியா? சரி, குரூப்ல வாட்ஸ்அப் பண்ணு, நான் பார்த்து சொல்றேன். ஏய் இவரா, மீ வாடாங்க. ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி தான். என்னவாமா? பழக்க தோசை கூப்பிட்டேன், எத்தனை வருஷம் காண்டும் தெரியல. சாரி சார். பேர் என்னடா? பிறந்த குழந்தைய கேட்டால் கூட சொல்லுங்க சார். பிறந்த குழந்தைய பிறந்த சொல்லும். இல்லை சார், அது பேர் கஜா சார், வேர்ல்டு வைட் ஃபேமஸ் சார். அங்கே நடானா பொண்டாடி புருஷனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா? நீ என்னடானா ஒரு லவ்வரை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை கலாய்க்கிறியா? அப்படி இல்லை சார், நான் ஒரு பல்க்கு, என் பொண்டாட்டி ஒரு ஹல்க்கு, இன் பிட்வீனில் ஒரு சில்க்கு தூக்கிலான்னு தான். சீரியஸாக பேசிகிட்டு இருக்க? காமெடி பண்றியா நீ? நான் காமெடியவே சீரியஸா தான் சார் பண்ணுவேன். மிஸ்டர் போஸ் வெங்கட். ஹலோ
மச்சானே, யாழ் ஞாபகமே வந்துட்டு இருக்கடா மச்சான். கல்யாணத்துக்கு மாப்பிள்ள ஹனிமூன் வரைக்கும் நம்ம ஜில் ஜில் ட்ராவல்ஸ் தான் வண்டி வரணும். அதுவும் டைமுக்கு வரணும், இல்லை செம்ம கடுப்பாயிடும் தெரியுமா. எந்த நேரத்தில் என்னடா பேசிட்டு இருக்க, ஒழுங்கா போய் கதவு தரப்போ, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். எந்த நேரத்தில் ஜில் ஜில் ட்ராவல்ஸ் ஆரம்பிச்சோம்? டென்ஷன் தான். என் காசுக்காக பொண்ணெல்லாம் சரி வா ஏறு. திடீர்னு இவ்வளோ என்னாச்சு? ஏய், எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? இல்லாதவனா அவன் கேட்டோடனே 10 லட்சம் திண்ணிட்டுறால வீட்டுக்கு தானே. நம்மளுக்கு தேவையான உடனே நம்ம பண்ணுற தப்பெல்லாம் நியாயப்படுத்திடுவான்ல. இதுவாரு இங்கே தப்பு நியாயம்லாம் எதுவுமே கிடையாது, புரியுதா? அந்த போலீஸ்க்கு சொல்ல, கொலனா பண்ணு, கொலனா அடி, எதனா பண்ணு, ஆனா பணத்தை எடுத்துருவானு. டேய், எங்கடா போயிட்டு இருக்க? அந்த பக்கம் போ. எங்கடா போயிட்டு இருக்க? டேய், நீ சொன்ன ரூட்ல தானா போயிட்டு இருக்க? நான் சொன்ன ரூட்டா? டேய், வசந்தன் கோ பிரிட்ஜ் அந்த பக்கம் இருக்கு. வசந்தன் கோவா? டேய், நீ சொன்னது விவேகன் கோடா? விவேகன் கோ விஜய் கிட்ட எத்தனை வாட்டி நான் டிஸ்கவுண்ட்ல பொருள் வாங்கியிருப்பேன்? எனக்கே நீ ரூட் சொல்ல தெரியா? விவேகன் கோ விஜயா? டேய், இப்போ தப்பா தாண்டா சொல்ற. அது வசந்தன் கோ விஜய்டா. தோபா, நீ எனக்கு சொன்னது முக்கியமா இல்ல நான் அவங்க சொன்னது முக்கியமா? நான் சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம அந்த பிரிட்ஜ்க்கு மேல அந்த பொண்ணை ஏறிக்கிட்டு ஓடி போடுவோம்ல. கரெக்ட்டா தான் சொல்லிருப்பானோ. என்னடா ரோட் க்ளோஸ் பண்ணிருக்கு? சரி, நீ சுத்திட்டு போ, நம்ம அந்த பக்கமா போய் விடலாம். இல்ல மச்சான், சுத்தி போனா கன்ஃபார்ம் மாட்டிப்போம், மேலே ஏறி குட்டலாம், அதான் சேஃப்டி. அவனும் இருக்க மாட்டான். அப்படியா சொல்ற? அப்படி நவுத்திரம் நோண்டிப்பா. டேய், மாட்டின் இருக்கு, அது கூட பார்க்க மாட்டேன். ஹலோ. டேய், பணம் ரெடி பண்ணிட்டியா இல்லையா? சார், நான் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் சார். எப்போ தருவே? சார், இன்னைக்கு நானே வந்து கொடுத்துறேன் சார். டேய், இங்க விட்ட அந்த பொண்ணு கரெக்ட்டா போய்டுவாளா? ஏய், நீ வேற பொண்ணு சமூசர் மச்சான். 1 இன்ச் கேப்ல என் மண்டைய போல்றப்ப தெரியுமா? இங்க இல்ல, கடைசி போய் நாத்துல விட்டா கூட வீட்டுக்கு சேஃப்டியா போய்டடா. இறங்கு. ம் ம் ஆறா ஹிராச்சாராங்கண்டு.